வணக்கம். இந்த பதிவில் ஜப்பானிய ஃபாண்ட்டை எப்படி நம்மளோட சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி டைப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கிற சர்ச் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் செட்டிங்ஸ்னு நீங்கள் டைப் பண்ணணும். நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஓஎஸ் வந்து விண்டோஸ் 10. உங்களுக்கு விண்டோஸ் 7 அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் அதில் ஸ்டார்ட் பண்ண கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்னு சர்ச் பண்ணி அந்த விண்டோவுக்கு நீங்கள் போயிடலாம். இப்போது நம்ம செட்டிங்ஸ் விண்டோவை பார்த்துட்ருக்கோம். இந்த செட்டிங்ஸ் விண்டோவில் நம்ம டைம் அண்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறோம். இப்போ இருக்கிற விண்டோவில் உங்களுக்கு டேட் அண்ட் டைம், ரீஜியன், லாங்குவேஜ், ஸ்பீச் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் லாங்குவேஜை செலக்ட் பண்ணணும். நான் ஆல்ரெடி ஜாப்பனீஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு ஜாப்பனீஸ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே காட்டுது. முதல்ல உங்களுக்கு எப்படி சர்ச் பண்ணணும்னு சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் ஆட் லாங்குவேஜ் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தேவையோ அதை நீங்கள் அந்த சர்ச்சில் டைப் பண்ணணும். டைப் பண்ணதுக்கப்புறம் அந்த லாங்குவேஜை உங்களுக்கு காட்டும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா டிசேபிளாக காட்டுது. எதனாலனா, எனக்கு ஆல்ரெடி ஜாப்பனீஸ் நான் இன்ஸ்டால் பண்ணதுனால. ஸோ அதுக்காக நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணதை டெலீட் பண்ணிவிட்டு திருப்பி நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்னு காட்டுறேன். ஸோ நான் அதை செலக்ட் பண்ணி ரிமூவ் கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு ஜாப்பனீஸ் ரிமூவ் ஆயிடுச்சு, ஒன்லி இங்கிலீஷ் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் ஆட் அ லாங்குவேஜை கிளிக் பண்ணி ஜாப்பனீஸ்னு டைப் பண்ணுறேன். ஜாப்பனீஸை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த விண்டோ வரும். இந்த விண்டோவில் இன்ஸ்டால் லாங்குவேஜ் பேக் அண்ட் செட் அஸ் மை விண்டோஸ் டிஸ்பிளே லாங்குவேஜ்னு சொல்லுது. நான் இன்ஸ்டால் கிளிக் பண்ணிடுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது இன்ஸ்டால் ஆகிடும். அண்ட் இதில் என்னன்னா, அது என்னோட விண்டோஸ் டிஃபால்ட் லாங்குவேஜாக அது செட் ஆகிடுச்சு. அது எனக்கு வேண்டாம், எனக்கு இங்கிலீஷ் தான் வந்து டிஃபால்ட் லாங்குவேஜாக யூஸ் பண்ணணும். ஜாப்பனீஸ் வேணுங்கிறப்போ நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதனால் என்னோட டிஃபால்ட் லாங்குவேஜை நான் இங்கிலீஷாக மாற்றுறதுக்காக மேலே இருக்கிற விண்டோஸ் டிஸ்பிளே லாங்குவேஜில் போய் நான் அந்த ஆரோவை கிளிக் பண்ணி ஜாப்பனீஸ்க்கு பதிலாக இங்கிலீஷுங்கிறத நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு ரெண்டு பேக்ஸ் இருக்குது, இங்கிலீஷ் அண்ட் ஜாப்பனீஸ். இப்போ நான் எப்படி ஜாப்பனீஸில் டைப் பண்ணுறது, என்னோடய இங்கிலீஷ் கீபோர்ட்லேருந்து நான் ஜாப்பனீஸ் கீபோர்டுக்கு எப்படி மாற்றிக்கிறது அப்படிங்கிறதுக்கு உங்களோட டாஸ்க் பாரில் ENG காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லாங்குவேஜ் கீபோர்ட்ஸ் காட்டும். அதில் நீங்கள் ஜாப்பனீஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே ஒரு க்ராஸ் சிம்பிள் காட்டும். அது வந்து IME இஸ் டிசேபிள்டுன்னு சொல்லும். மீனிங் என்னென்னா, நீங்கள் டைப் பண்ணுற விண்டோ எதுவுமே நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கலன்னு அர்த்தம். லைக் நோட் பேட், வேர்ட், நீங்கள் எந்த இடத்துல டைப் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த விண்டோவை நீங்கள் ஓப்பன் பண்ணி வைக்கணும். நான் இப்போ உங்களுக்கு நோட் பேடில் எப்படி டைப் பண்ணுறதுன்னு காட்டுறேன். டிஃபால்ட்டாக நம்ம நோட் பேடில் டைப் பண்ணோன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் தான் டைப் ஆகும். ஆனால் இங்கே உங்களுக்கு நோட் பேட் ஓப்பன் ஆன உடனே அந்த க்ராஸ் சிம்பிள் மாதிரி ஏங்கிற சிம்பிள் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் ஜாப்பனீஸ் கீபோர்டுக்கு மாற்றுறதுக்கு அந்த ஏவை ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஜாப்பனீஸ் கீபோர்ட் வந்து உங்களுக்கு மாறிடும். ஸோ இப்போ நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாப்பனீஸில் டைப் ஆகும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு கா, கி, கூ, கே, கோ அதெல்லாம் உங்களுக்கு டைப் பண்ணி காட்டியிருக்கிறேன். அதே மாதிரி ஆ, இ, உ, ஏ, ஓ அது மாதிரி டைப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதை ஜாப்பனீஸ் கீபோர்ட்லேருந்து இங்கிலீஷ்க்கு மாறுறதுக்கு திருப்பியும் அந்த ஜாப்பனீஸ் வேர்டை கிளிக் பண்ணேன்னா அது ஏவாக மாறிடுது. இப்போ நான் டைப் பண்ணுற எல்லாமே எனக்கு இங்கிலீஷில் டிஸ்பிளே ஆகும். இதுதான் இங்கிலீஷ்லேருந்து ஜாப்பனீஸ்க்கு எப்படி ஈஸியாக நம்மளோட கீபோர்ட்ஸை மாற்றி மாற்றி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியான வழி. உங்களுக்கு வேணுங்கிறப்போ ஜாப்பனீஸில் டைப் பண்ணலாம், இல்லைன்னா
English லையும் டைப் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு ரெண்டு கீபோர்டையும் நீங்கள் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்